அனைவருக்கும் வணக்கம். சபாபதி அவர்களிடமிருந்தே முதல் கேள்வியை ஆரம்பிக்கிறேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதனுடைய இலக்கு என்ன? அனைவருக்கும் வணக்கம். தலைவர், தளபதி, முதலமைச்சர் எடுத்திருக்கிற இந்த அற்புதமான முன்னெடுப்பு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக நீதியின் மீது பற்றும் பாசமும் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் இருக்கிறதல்ல, அந்த கட்சிகளை ஒருங்கிணைக்கிற ஒரு முயற்சி. இது ஒரு கொள்கை கூட்டணி. நீங்க உங்க கேள்வியில ரொம்ப அழகா கேட்டிருக்கீங்க, இது சமூக நீதி காப்பதற்கா கூட்டணி உருவாக்குவதற்கான்னு கேட்டிருக்கீங்க. கூட்டணி என்பது அரசியல் நேரங்களில் வரக்கூடியது. அது முற்றிலும் முரண்பட்ட கருத்துக்கள், டயகனலி ஆப்போசிட் வியூஸ் அப்படி இருந்தா கூட கூட்டணி வைக்கலாம். ஆனால் இது கூட்டணி அமைப்பதற்காக அல்ல, இது கூட்டமைப்பு, சமூக நீதி கூட்டமைப்பு. நான் ஒன்றை சொல்லி தொடங்குகிறேன். தலைவர், தளபதி, பேரறிஞர் அண்ணா வழியில் நிற்கிறார் என்பதற்கு 1962 மாநிலங்களவையில் அண்ணா பேசுகிற பொழுது அற்புதமாக ஒரு செய்தியை சொல்கிறார். The Dravidians have got something concrete, something distinct and something different to offer to the nation. இந்த நாட்டிற்கு, இந்தியாவுக்கு, இந்திய ஒன்றியத்திற்கு திராவிட இயக்கம், திராவிடர்கள் ஒரு முக்கியமான செய்தியை, திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களை இந்தியாவுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று அண்ணா 62 சொன்னதை இன்றைக்கு வணக்கத்திற்குரிய தலைவர், தளபதி அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிறார்கள். அது பிஜேபியில் இருக்கிற கூட்டணியாக இருக்கலாம், அல்லது தமிழ்நாட்டில் நாங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும், சமூக நீதி என்பது நம்முடைய உரிமை. சமூக நீதி என்பது யாரும் தரக்கூடிய சலுகை அல்ல, பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, பட்டியலிட பழங்குடி மக்களினுடைய உரிமை. இந்த உரிமைகளை பெறுவதற்காக அகில இந்திய அளவில் ஒரு கூட்டமைப்பு தேவை என்று குடியரசு நாள் என்று தலைவர், தளபதி அவர்கள் அற்புதமாக ஆங்கிலத்திலே உரையாற்றுகிற பொழுது, நேஷனல் ஃபெடரேஷன் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ், இது அந்த கடிதத்துல ரொம்ப அழகா வந்து ஒத்த சிந்தனை உள்ள தனிநபர்களை ஒரு குடையின் கீழ் அப்படின்னு சொல்ல முற்படுறாரு. சோ இதன் மூலம் பாஜகவை மட்டும் தவிர்த்து வைப்பது ஒரு கூட்டமைப்புன்னு சொல்லிட்டீங்க. அப்ப எல்லா கட்சிகளுக்குமான அழைப்பை வந்து விடுக்கலாமே, பாஜகவை தவிர்த்து விட்டு மற்ற இருக்கக்கூடிய மற்ற அணிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் அழைப்பு விடுப்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் சித்தாந்த ரீதியாக அவர்களுக்கு சமூக நீதி, இடஒதுக்கீடு இவற்றின் மீது என்றைக்கும் முழுமையான நம்பிக்கை கிடையாது. அதில் இருக்கிற ஒரு சிலர் வேண்டுமானால் பேசலாம், ஆனால் முழுமையாக சமூக நீதியின் மீது அக்கறை இருப்பவர்களாக இருந்தால் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு அகில இந்திய மருத்துவ இடஒதுக்கீட்டில் 27 விழுக்காடை இந்த 7 தந்திருக்கலாமே. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கூட நீங்க இப்பத்தானே ஒரு 10 முன்னாடி தானே கொடுக்க ஆரம்பிச்சீங்க. எனவே சமூக நீதி என்பால் முழுமையான ஈடுபாடும் அக்கறையும் இல்லாத பாரதிய ஜனதா கட்சியை அழைப்பது என்பது அதில் அவர்களை சேர்த்துக் கொள்ளாமல் ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கறது போது, இந்த கோரிக்கைகள் அவர்களை தனிமைப்படுத்தக்கூடிய அல்லது அவங்களை அப்புறம் இங்கிருந்து அகற்றக்கூடிய ஒரு இன்னொரு அணியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இது பார்க்கப்படும். இல்ல, நீங்க உங்க கேள்வி நல்ல சரியான கேள்வி. ஆனால் இப்ப விவசாய சட்டங்களை எதிர்க்கிறோம் என்று யார்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம்? பிரதமர் தான் வைக்கிறோம். அப்ப விவசாய சட்டங்களை, நான் விவசாய சட்டங்களின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன், இருந்தாலும் இப்பொழுது நான் திரும்ப பெறுகிறேன் என்று தான் சொல்றாரு. குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து யார்கிட்ட நம்ம சொல்றோம்? பிரதமர் தான் சொல்றோம். அப்ப பிரதமர் சொல்லுகிற காரணத்தால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள கூட அந்த நிலையில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்களுக்கும் எங்களுக்கும் முரண்பாடு இருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் குடியுரிமை சட்டத்துக்கு எதிரானவர்கள், நீட்டுக்கு நீட் தேர்வு வேண்டும் சொல்றவங்க, சமூக நீதிக்கு எதிரானவர்கள், அதிலே நாங்கள் உறுதியா இருக்கிறோம். எனவே அவர்களை இணைத்துக் கொள்ளுவது என்று சொல்லுவதற்கான வாய்ப்பே கிடையாது. இல்ல, அழைப்பை விடுத்துவிட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கிற பட்சத்தில் அதை புரிஞ்சுக்கலாம். எல்லா தனிநபர்களையும் ஒன்று திரட்டு முயற்சியில பாஜகவை தவிர்க்கிறது அப்படிங்கறது ஒரு கூட்டணியும் சேர்த்திருக்கீங்க, ஒத்த கருத்துடையவர்களுக்கான அழைப்புன்னு சொல்றீங்க. அப்ப அவர்களை மட்டும் தவிர்ப்பது இது ஒரு அணி திரட்டலா தானே பார்க்கப்படும்? முதலே சொல்லிட்டேன், கூட்டணிங்க என்கிற வார்த்தை தேர்தலோடு இணைத்து பார்க்கக்கூடியது. அதுல இருந்து கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட்டணியில் இருக்கலாம். ஆனால் இது கூட்டணி அல்ல. நீங்க தொடக்கத்தில் அழகா சொன்னீங்க, கூட்டமைப்பு, அகில இந்திய சமூக நீதிக்கான கூட்டமைப்பு, உரிமைகளை பெறக்கூடிய கூட்டமைப்பு. எனவே இந்த கூட்டமைப்பில்
அந்த கருத்துக்களின் மீது அக்கறை கொண்டவர்கள், அந்த கருத்துக்களிலே ஈடுபாடு கொண்டவர்களை அழைப்பதுதான் நியாயம் என்று தலைவர் தளபதி அவர்கள் நினைத்திருப்பார். சரி, அந்த முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் மற்ற விருந்தர்கிட்ட போயிட்டு வரேன். திரு பி கிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்.